हेलो फ्रेंड्स, वेलकम टू माय चैनल अनन्या मूवी। इन नम्बर कार्तिक पौर्णमी स्पेशल नैवेद्यम कलकाव रंडा अप्रम मुंद्री पर्पु रंडा अप्रम कडला पर्पु रंडा अप्रम आल मिक्स रंडा एप्डी पण्णिक्कलामो पार्क्कलाम। ईसिया सिंपला फर्स्ट कलकाव रंडा अदुक्कु तेवैयाना इंग्रेडिएंट्स कलका पर्पु वेल्लम इलाची फर्स्ट थिक एंड कडा एडुत्तुट्टु अदुल कोंजोंडु वाटर कुत्तिट्टु நம்ம பாக்கோ ரெடி பண்ணிக்கலாம். நிறைய வாட்டர் ஆட் பண்ணக்கூடாது, ரொம்ப கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கணும். பாக்கோ நல்லா கொதிக்கச்சு இலாச்சி பவுடர் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஜாகரி ஃபுல்லாக டிசால்வ் ஆகி கொதித்ததும் ஒரு வாட்டி சிரப் கன்சிஸ்டன்சியை செக் பண்ணிக்கிறதுக்கு ஒரு பிளேட்டில் வாட்டர் எடுத்துட்டு அதில் கொஞ்சம் இந்த மாதிரி அந்த வாட்டர் போட்டோம்னா தெரிஞ்சிடும் நம்மளுக்கு இன்னும் ரெடி ஆகலை. இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிவிட்டு இப்போ எடுத்து திருப்பி போட்டு பார்த்தோன்னா நம்மளுக்கு கேண்டி மாதிரி ரவுண்டாக ஹார்ட் பால் மாதிரி வரணும். இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுன்னா நல்லா ரவுண்டாக கேண்டி மாதிரி வரும். இந்த கன்சிஸ்டன்சி வந்தால் போகிறோம் சிரப்பு நம்மளுக்கு கீழே போட்டால் டப்புன்னு சவுண்ட் வரணும், அந்த மாதிரி வரணும். ரெடி பண்ணிட்டோம், அடுத்து கலக்கா வறுத்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு கலக்கா வறுத்துட்டு அப்புறம்தான் சிரப் ரெடி பண்ணிக்கணும். ஆக்சுவலாக நல்லா கோல்டன் ப்ரௌனாக வறுத்துட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். பிளேட்டில் எடுத்துட்டு அதனோட ஸ்கின் மொத்தம் பீல் பண்ணிவிட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம் கலக்காவை. சூட்டோட சூடாகவே ஸ்கின் மொத்தம் பீல் பண்ணிடலாம். நம்ம ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்து கலக்கா முந்திரி சென்னா ரெடியாக வச்சுட்டு அப்புறம்தான் சிரப் ரெடி பண்ணணும். ஏன்னா சிரப் திருப்பி கெட்டி ஆகிடும், அதனால் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம ஆட் பண்ணணும் சிரப்பை சூடாக. சூட்டோட சூடாக தான் பண்ணணும் இந்த உருண்டையை ரொம்ப, இல்லாட்டா திருப்பியும் சிரப்பு கெட்டி ஆகிடும் பாகும். அதான் ஒரு வாட்டி சூடாலேயே ஸ்பூனால் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிவிட்டு கைக்கு நல்லா கீ அப்ளை பண்ணிவிட்டு லட்டு பிடிக்கணும். நிறைய கெட்டியாக அமுக்காமல் மேலே மேலே அமுக்கிண்டு மெதுவாக லட்டு பிடிச்சிக்கணும். இதே ப்ராசஸில் எல்லா லட்டுவும் ரெடி பண்ணிக்கணும். நம்மளுக்கு இந்த லட்டுஸ் அப்ராக்சிமேட்டாக ஒரு 10 days ஸ்டோராக இருக்கலாம். நாங்கள் கார்த்திக பௌர்ணமிக்கு இந்த லட்டு அப்புறம் பொரி உருண்டை அவுல் பொரி உருண்டை இதெல்லாம் பண்ணுவோம் நைவேத்தியம். இது மாதிரி எல்லா லட்டுஸும் ப்ரிப்பேர் பண்ணி நம்ம 8 கண்டெய்னரில் போட்டு மூடி வச்சுடலாம். நிறைய அழுத்தமாக அமுக்கக்கூடாது, கொஞ்சம் மேலே மேலே அமுக்கணும், இல்லாட்டா திருப்பியும் லட்டு அவுந்துடும் உதிரிடும். கேர்ஃபுல்லாக பண்ணிட்டால் நம்மளுக்கு எமியமியாக லட்டுஸ் ரெடி. இப்போது நம்ம நெக்ஸ்ட்டு முந்திரி பருப்பு லட்டு எப்படி பண்ணிக்கலாமோ பார்க்கலாம். ஒரு கடாய் எடுத்துகிட்டு அதில் 1/1 ஸ்பூன் கீ குத்திட்டு அந்த கீயில் கேஷ்யூஸ் போட்டுட்டு 1 கப் கேஷ்யூ நட்ஸ் போட்டுட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதும் எடுத்து பிளேட்டில் சேர்த்துடலாம்.
அப்புறம் உரைச்ச கடலை வந்து நம்ம ரோஸ்ட் பண்ண தேவையில்லை, அப்படியே ஆட் பண்ணிடலாம். அதில் சிரப்பு, ஏன்னா அது ஆல்ரெடி அது பேர் ரோஸ்டட் சொன்னா இல்லையா, அதனால் அதை ரோஸ்ட் பண்ண தேவையில்லை. அப்படியே தும்மல்லாம் எல்லாமே பார்த்துட்டு எடுத்துகிட்டு டைரெக்டாக சிரப் ஆட் பண்ணிடலாம். இது சேம் ப்ராசஸில் சிரப் ஆட் பண்ணிவிட்டு சூடாகவே இதையும் பிடிச்சிடணும். இது மாதிரி நல்லா ஒரு வாட்டி சூடரோட சூட்டாக ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு சேம் இதுக்கு முன்ன மாதிரியே கையில் கொஞ்சம் கீ அப்ளை பண்ணிவிட்டு லட்டு பிடிச்சிக்கணும். நாங்கள் கார்த்திகை பௌர்ணமி ஈவினிங் இது மாதிரி எல்லா லட்டுஸும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு விளக்கேற்றிட்டு எல்லா ரூம்ஸ்லேயும் விளக்கேற்றிட்டு பெருமாள் நைவேத்தியம் வச்சுட்டு நாங்களும் அந்த பிரசாதம் சாப்பிடுவோம். உங்கள் ப்ராசஸில் கார்த்திகைக்கு என்னென்ன பண்ணுவாங்களோ நீங்களும் எனக்கு காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கோ. கார்த்திகைக்கே இல்லாட்டாலும் இந்த லட்டுஸ் நம்மளுக்கு ரொம்ப ஹெல்த்தி, அதனால் எப்போ வேணுன்னாலும் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடலாம், ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கிட்ஸு கூட ரொம்ப இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்கோ. ஸோ நீங்களும் ட்ரை செஞ்சு பாருங்கோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, காமெண்ட் பண்ணுங்கோ, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்கோ.